அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் சட்டத்தரணி திருமதி ஹுசைன் கான். மிக நீண்ட இடைவெளியின் பின் மீண்டும் வருகை தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பலராலும் இலங்கையில் பேசப்படுவது பலவந்தமான ஜனாசா எரிப்பு பற்றிய விடயமே. என்னிடமும் பலர் இது பற்றி பேசாமல் இருக்கிறீர்களே என்று கேட்ட வண்ணமே இருக்கிறார்கள். நாங்களும் லோயஸ் என்ற வகையில் இதையிட்டு கவனிக்காமல் இருக்கவில்லை, பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம். இனி பலவந்த ஜனாசா எரிப்பு விடயத்தை எடுத்தால், உலக சுகாதார நிறுவனமான WHO பரிந்துரை செய்த விடயத்தை அறிவீர்கள். நீரில்லாத இடமாக பார்த்து இறந்த உடலை அடக்கம் செய்யலாம் என்ற அனுமதியே அது. பின்னரும் ஜனாசா எரிப்பு தொடர்ந்ததால் ஆர்வலர்கள் பல தலைவர்கள் போன்றோர் இது பற்றி பேசியதற்கிணங்க விடயம் நீதிமன்றத்திற்கு சென்றது. அங்கும் என்ன நடந்தது? உச்ச நீதிமன்றம் நியாயமின்றி செயல்பட்டு அங்கும் அது நிராகரிக்கப்பட்டது. மேலும் காலி மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தால் சுகாதார அதிகாரிகள் மேலதிக ஆலோசனைகள் வழங்கும் வரை இறந்த உடல்களை குளிரூட்டியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. ஆனால் பின்னர் அது அனுமதி கடிதம் மட்டுமே என அதுவும் நீர் மேல் எழுதப்பட்ட எழுத்தாக ஜனாசா எரிப்புகள் தொடர்ந்த வண்ணம்தான் இருக்கின்றன. இன்னும் இது பற்றி பல தலைவர்கள் கலந்தாலோசிக்கிறார்கள், கருத்துகள் தெரிவிக்கிறார்கள். முஸ்லிம் அமைச்சர்கள், எம்பிக்கள் இது பற்றி பாராளுமன்றத்தில் கதைக்கிறார்கள். முஸ்லிம் மத தலைவர்கள் கருத்துக்களை பரிமாறுகிறார்கள். முன்னை நாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி அவர்கள் தொடர்ந்தும் இதை பற்றி பேசுவதையும், கோவிட் ஜனாசாக்களின் நெறியூட்டலில் சந்தேகம் இருப்பதாகவும் அது பற்றி ஆணைக்குழுவால் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கை முஸ்லிம்களும் கூட தொடர்ந்து போராட்டத்தை தொடர்கிறார்கள். ஜெனீவாவில் UNO முன்னாலும் போராட்டம் நடந்தது. இவ்வாறு இந்த ஜனாசா எரிப்பு விடயம் சர்வதேச ரீதியாக கவனிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. மேலும் நிபுணத்துவர் மாலிக் பீரிஸ் என்பவர் கொரோனா வைரஸ்கள் உயிருள்ளவற்றில் மாத்திரமே வாழக்கூடிய ஒரு கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி எனவும், இறந்த உடலில் வைரஸின் இனப்பெருக்கம் நடக்க முடியாது எனவும், COVID-19 சுவாசப்பாதை மூலம் பரவுவதே அன்றி நீர் மூலம் பரவுவதல்ல எனவும், இன்னும் பிளாஸ்டிக் பேக் வைரஸ் வெளியேற்றத்தை தடுக்கிறது எனவும் விளக்கங்களை கொடுத்துள்ளார். இன்னும் PCR டெஸ்டை கண்டுபிடித்த கரி முல்லிஸ் என்ற இன்வென்டரின் கருத்துப்படி, PCR டெஸ்டானது பொதுவான எந்த வைரஸ் உடலில் இருந்தாலும் பொசிட்டிவை தான் காட்டும் என்கிறார். இவற்றையெல்லாம் இலங்கையிலுள்ள சுகாதார நிறுவனத்தில் உள்ளவர்கள், அங்குள்ள புத்திஜீவிகள் அறியாத விடயமல்ல. ஆனால் எரிக்கும் முடிவில் தான் எந்த மாற்றமும் இல்லை. உண்மையில் இவை யாவும் தெரிந்தும் பெரும்பான்மையினர் அந்நிய மதத்தவர்கள் பலர் முஸ்லிம் மக்கள் சார்பாக கவலை தெரிவித்தும் கதைத்தும் எதுதான் இவர்களை தடுக்கின்றது என்று தெரியவில்லை. இன்னும் நிப்பா வைரஸ் எனும் கடும் ஆட்கொல்லி வைரஸ் நோய் கேரளாவில் பரவிய போது, அங்கும் ஆரம்பத்தில் இந்த நோயால் இறந்த அனைத்து உடல்களும் எரியூட்டப்பட்டாலும் அந்த வேளையில் முஸ்லிம் மக்கள் தமது ஜனாசாக்களை எரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அது அங்குள்ள சுகாதார நிறுவனம் மற்றும் முக்கிய ஆய்வாளர்களது கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு, முடிவாக ஆழமாக குழிவெட்டி புதைத்தல், அதாவது டீப் பேரியல் பண்ண முடியும் எனப்பட்டதுடன், நிப்பா வைரஸால் இறந்தவர்களது ஜனாசாக்களை உரிய உடைகளுடன் முறைப்படி தூரத்திலிருந்து முக்கிய உறவினர்கள் பார்வையிடலாம் எனவும் ஜனாசா தொழுகை நடத்தலாம் எனவும் பரிந்துரை செய்யப்பட்டது. மேலும் விஞ்ஞான ரீதியாகவோ மருத்துவ ரீதியாகவோ ஜனாசாக்களை அடக்குவதால் வைரஸ் பரவும் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. மேலும் ஜனநாயக நாடான இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை பலவந்தமாக எரித்தல் சிறுபான்மையினரின் மத சுதந்திரத்தை கடுமையாக மீறுவதாகும். இவ்வித கட்டாய தகன கொள்கை இலங்கை அரசியலமைப்பிற்கு முரணானது மட்டுமன்றி மனித உரிமை மீறலுமாகும். ஜனநாயகம் என்றால் அங்கு அடிப்படை உரிமைகளான மத சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் போன்றன பேணப்பட வேண்டும். அந்த பொற்காலம் என்று வரும். இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களுக்கு இவ்விடத்தில் ஒரு சட்டத்தரணியாக உங்களிடம் நான் வேண்டுவதெல்லாம், தேவையற்ற கோபமூட்டும் பேச்சுக்கள், கருத்துக்கள், வீடியோக்களை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களில் ஷேர் பண்ண வேண்டாம். அது கிரிமினல் குற்றமாக மாறிவிடும். மேலும் அதிகம் அதிகம் இது பற்றிய தகவல்களை அறிந்து உங்கள் கருத்துக்களை முக்கிய தலைவர்களின் ஆலோசனை அடிப்படையில் உரிய இடத்திற்கு அமைதியாக கொண்டு செல்லுங்கள். பெட்டிஷன்களை உரிய இடங்களுக்கு ஃபைல் பண்ணுங்கள். மற்ற மதத்தவர்களை பகைத்து கொள்ளாமல் அமைதி பேணி செயல்படுங்கள். இனவாத பிரச்சனைகள் வராமல் காத்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஒற்றுமை பேணுங்கள். உயிருடன் இருக்கும் 22 லட்சம் இலங்கை வாழ் முஸ்லிம்களையும் நினைத்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கவலைப்படாதீர்கள். சர்வதேச கவனமும் ஜனாசா எரிப்பு விடயத்தை ஈர்த்துள்ளதால் செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ்வின் நாட்டமின்றி அணுவும் அசையாது. அல்லாஹ் நினைத்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் சகலதையும் மாற்றி அமைத்து விடுவான். எனவே முக்கியமாக நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள். சூரா அல்புரூஜ் 85ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்தை எடுத்தால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களை பழி வாங்கும் விதமாக நெருப்பு குண்டங்களை வெட்டியவர்களை இட்டு அல்லாஹ் சாபமிடுகிறான். மேலும் அநீதி இழைக்கப்பட்டவர்களின் துஆக்களுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவர்களது பிரார்த்தனைகள் திரையின்றி அல்லாஹ்வை நேரடியாக சென்றடையும் என்ற ஹதீஸையும் நீங்கள் அறிவீர்கள். எனவே தொடர்ந்தும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அத்துடன் உங்கள் கடமைகளையும் சரியாக செய்யுங்கள். இன்னும் கூட்டாக செய்யும் விடயங்களுக்கு அதிக மதிப்புண்டு. எனவே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரும் பெட்டிஷன் லிங்கை ஓப்பன் பண்ணி அதை உங்களில் யாராவது முக்கியமான ஒருவர் பொறுப்பெடுத்து நிரப்பிய பின்பு அதில் உங்களில் அதிகமானோரின் கையெழுத்துகளை இட்டு உரிய இடங்களுக்கு அனுப்பலாம். நானும் இது விடயமாக முக்கியமானவர்களுடன் கதைத்து கொண்டிருப்பதுடன் எனது பங்களிப்பையும் என்ற வரை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏதோ வழியில் வெற்றிக்கு அல்லாஹ் துணை செய்வானாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவளாக விடைபெறுகிறேன். நன்றி.